ஓம் சாய்ராம். அன்பு பிள்ளையே, சாயப்பா இன்று உன்னிடத்தில் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கை துணை இப்போது எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற செயலை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கை துணையால் நீ அனுபவித்த வேதனைகள் அநேகம். நம்பிக்கை துரோகத்தை அள்ளி அள்ளி உனக்கு கொடுத்து விட்டு அவரின் நம்பிக்கையை கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு இடத்தில். கட்டிய உன்னை கதறவிட்டு விட்டு யாரோ ஒருவருக்கு தன் அன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். தன் கையில் இருப்பதை மட்டுமல்லாமல் கடனாவது வாங்கி அங்கே சந்தோஷத்தை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளையே, அவரை மணந்ததால் நான் இப்போது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறேன். என் கண்களில் இருக்கும் கண்ணீரை தவிர வேறு எனக்கு எதுவும் இல்லை என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். தைரியம் என்பதே சிறிதளவு கூட இல்லாமல் தன்னம்பிக்கையும் இல்லாமல் உடைந்து போய்விட்டேன் சாயப்பா என்று நீ கண்ணீர் விடும்போது என் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிகிறதே என் பிள்ளையே. நடந்துவிட்டு போகட்டும் என்று உன் சாயப்பா வேடிக்கை பார்க்கவில்லை. எப்படியாவது உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நானும் போராடி வருகிறேன். அன்பு குழந்தையே, உனக்கு எப்படி உன் வாழ்க்கை துணையால் நம்பிக்கை துரோகம் கிடைத்ததோ அதுபோல உன் வாழ்க்கை துணைக்கும் அவர் நம்பிய உறவுகளிடத்தில் இருந்து மிக பெரிய துரோகம் நடந்து விட்டது கண்மணியே. இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தேன். இந்த வாக்கை எப்போது உனக்கு நான் கொடுப்பேன் என்று காத்திருந்தேன். நடந்துவிட்டது கண்மணியே. இப்போது உன் வாழ்க்கை துணை எந்த இடத்தில் நிற்கிறார் தெரியுமா? மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கிறார். மலை உச்சியில் என்றால் என்ன தெரியுமா? துரோகத்தின் எல்லை வரை போய்விட்டார் உன் வாழ்க்கை துணை. தங்கமே, எல்லை கடந்து விட்டது உன் வாழ்க்கை துணைக்கு கிடைத்த துரோகம். மனமுடைந்து விட்டார். இப்போதுதான் துரோகத்தின் வழி என்ன என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போதுதான் கண்ணீரின் வழி என்ன என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். உணர்ந்து என்ன பிரயோஜனம் என் பிள்ளையே? என் பிள்ளை, நீ இங்கே படாத பாடுகளை அனுபவித்து விட்டாயே. வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் உணர்ந்து விட்டாயே நீ. கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு தனக்கு வந்த பிறகு உன்னிடம் வந்தால் என்ன நியாயம் இது? தங்கமே, இப்போதைக்கு கொஞ்ச காலத்திற்கு இன்னும் அனுபவிக்கட்டும் என்று நான் விட்டுவிடப் போகிறேன். பிள்ளையே, உடனடியாக உன்னை தேடி வந்தால் நீயோ இரக்க குணம் கொண்டவள். உன் வாழ்க்கை துணை வந்ததே போதும் என்று அழைத்துக் கொள்வாய். என்ன தவறு செய்து வந்தாலும் நீ அழைத்துக் கொள்வாய் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிடுமல்லவா? தங்கமே, விட்டுவிடமாட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் என்று விடப்போகிறேன் நான். பிள்ளையே, எதையும் அனுபவித்து முழுமையாக முடிந்த பிறகுதான் திரும்பவும் தவறுக்குள் போக வேண்டாம் என்ற எண்ணம் உருவாகும். அந்த எண்ணத்தை கொடுத்த பிறகு, அந்த எண்ணத்தை அனுபவித்த பிறகு உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். இதற்கு மேல் இருக்கும் வாழ்க்கை உனக்கு அமைதியாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என் பிள்ளையே. நம்பிக்கை உயிர் மூச்சு, அந்த மூச்சை மட்டும் விட்டுவிடாதே. இந்த சாயப்பாவின் வாக்கை நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்க்கை துணை எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்தியம். மனமுடைந்து விடாமல் நீ தைரியத்தோடு இருப்பாய், நம்பிக்கையோடு இருப்பாய் என்று நீ எனக்கு வாக்கு கொடுத்தாள். உன் சாயப்பாவிற்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடு. என்றும் உன்னை காப்பேன், உன்னை தலை குனிய விடமாட்டேன். ஓம் சாய்ராம். நன்றி.